வணக்கம் நேர்களே, இந்த முறை அயல் மூன்றில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் நான் ரஞ்சிதன் கமலலிங்கம், உங்களுடைய அயல் ஹோஸ்ட். புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2021 இனிமையானதாக அமைய அயல் பாட்காஸ்டின் மூலம் உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முதலில் நாங்கள் உலகத்தில் பணக்காரர் யார், தற்போதைய மிகப்பெரிய பணக்காரர் யார் என்று பார்ப்போம். அடுத்ததாக யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கின்றது, அது என்ன என்று பார்ப்போம். மற்றும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வாகனங்கள் வந்து எத்தனை வகைப்பட்டது, உங்களுக்கு ஒன்று என்று தான் தெரிந்திருக்கும், ஒன்றே ஒன்று ஃபேமஸான வெஹிக்கிளை தான் தெரிந்திருக்கும், மற்றவை என்ன என்று பார்ப்போம். சின்ன ஒரு குட்டி பிரேக். என்ன நடக்குது? வெல்கம் பேக். நாங்கள் மீண்டும் அயல் பாட்காஸ்டில் உங்களை இணையதளங்கள் மூலமாகவும் மற்றும் அயல் பாட்காஸ்ட் வழங்கப்படும் ஸ்பாட்டிஃபை போன்ற இணையதளங்களிலும் யூடியூப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும் நான் ரஞ்சிதன் கமலலிங்கம். இன்று என்னுடன் இணைந்து அயலில் ஹோஸ்ட் பண்ணுவதற்கு ஒரு புதிதாக ஒருவர் வந்திருக்கின்றார். அவர் என்னுடைய ஒரு நீண்டகால நண்பர், இலங்கையிலிருந்து எம்முடன் இணைகின்றார். வணக்கம் பிரகாஷ் சிதம்பரநாதன் அவர்களே. வணக்கம் 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 ரஞ்சிதன் அவர்களே, ரொம்ப சந்தோஷம். நன்றி, அயலுக்கு வந்ததுக்கு நன்றி. நீங்கள் அயல் அட்டையில் இல்லாத போதும் நாங்கள் இணையத்தின் மூலம் அயலுக்கு அழைத்து வந்து உங்களை பேசக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் அற்புதமான ஒரு டெக்னாலஜி இல்லையா? கட்டாயமா கட்டாயமா, டெக்னாலஜி எங்கேயோ போயிருச்சு. அதை விட நாங்கள் இன்று வந்து முதலில் சயின்ஸ் செக்ஷன் வந்து நாங்கள் வளமையாக சயின்ஸ், பிறகு ட்ரெண்டிங், அப்புறம் என்டர்டெயின்மெண்ட், அப்படி மூன்று டிஃப்ரெண்ட் செக்ஷனை வந்து நாங்கள் வளமையாக பார்ப்போம். இன்றைய சயின்ஸ் செக்ஷனில் வந்து பார்க்க போவது என்னவென்றால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு எலக்ட்ரிக் ஏத்தலத்தோட எதுவும் தெரியாது, ஆனால் எலக்ட்ரானிக் கார்ஸ் இலங்கையில் இருக்குது. ஓகே ஓகே, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நான் பார்த்த மட்டில், அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்த போது பார்த்த மட்டில் அங்கே நிறைய எலக்ட்ரிக் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸை கண்டிருக்கின்றேன். ஹைப்ரிட் என்றால் என்ஜினும் இருக்கும், டீசல் மற்றும் பெட்ரோல் போன்ற என்ஜின்களும் இருக்கும், அத்துடன் பேட்டரியும் வந்து சேர்ந்து இருக்கும் அந்த காரில். அது வந்து ஒரு வகையான எலக்ட்ரிக் கார். அந்த கார்கள் நிறைய இருக்கின்றது, அங்கே டொயோட்டா பிராண்டை சேர்ந்த கார்கள் நிறைய கண்டிருக்கின்றேன். சரி, இன்று வந்து நாங்கள் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து எத்தனை விதமான டைப்ஸ் இருக்கின்றன பார்ப்போமா பிரகாஷ்? கட்டாயம் கட்டாயம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கேத்தல் விஷயத்தை வந்து நீங்க எவ்வளவு எக்ஸ்பர்ட்டோ, இன்று நான் இந்த தரும் இந்த வகைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பிரகாஷ். முதலில் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து போக முதல் பழைய கன்வென்ஷனல் வெஹிக்கிள் என்று சொல்வார்கள், அதாவது வளமையாக நாங்கள் பாவிக்கும் பெட்ரோல் அடித்தோ டீசல் அடித்து பாவிக்கும் வெஹிக்கிளை வந்து ஐஸ் என்று குறிப்பிடுவார்கள். இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், அதாவது ஒரு என்ஜினுக்குள் சிறிது சிறிதாக பெட்ரோலை விட்டு அதை பத்த வைக்கும் போது அது வெடிச்சு அதுல வர ஃபோர்ஸ்ல இயங்குற ஃபுல்லி மேனுவல் மெக்கானிக்கல் கார்களோ மற்ற வெஹிக்கிள்களை வந்து நாங்கள் ஐஸ் என்று சொல்வார்கள். அது பழைய காலத்தான் டெக்னாலஜி. இப்பொழுது வந்து திடீரென்று ஏன் எலக்ட்ரிக் கார்கள் எல்லாம் பாப்புலராக வந்து கொண்டு இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? இவ்வளவு நாள் நாங்கள் 100 வருடங்களுக்கு மேலே அந்த ஐஸ், அதாவது இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸை பாவித்து வந்தோம், ஆனால் திடீரென்று ஏன் இந்த எலக்ட்ரிக் கார் இப்படி பாப்புலராக வருகின்றது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் நினைக்கிறேன் சுற்றுச்சூழல் மாசடைவது குறைவா இருக்கலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பாவிக்கிறதுனால. ஆமா, மற்றது இந்த எரிபொருட்கள், அதாவது நீங்க சொல்ற ஃபியூல் வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல உலகத்தை விட்டு மறையிற நிலைமையில இருக்கு. அப்ப அது மாற்றிடா இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு சிறந்த விஷயமா தான் இருக்க போகுது. நிச்சயமா, அதோட இன்னொரு சீக்ரெட்டும் இருக்குது. உங்களோட பாக்கெட்டுக்கே நீங்க கொண்டு தெரிகிற ஒரு ஐட்டம் ஒன்று இருக்கின்றது, அதுவும் வந்து இந்த எலக்ட்ரிக் கார் ரெவல்யூஷனுக்கு காரணம். என்னென்று கண்டுபிடிங்க, நீங்கள் என்னத்தை கொண்டு தெரிவீர்கள்? மொபைல் போன் தான், மொபைல் போன் இருக்கும். மொபைல் போனுக்குள் வந்து இப்பொழுது லித்தியம் அயன் பேட்டரி என்று சொல்லி ஒரு பேட்டரி தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து தான் அதுதான் இந்த எலக்ட்ரிக் கார் திடீரென்று அதிகமாக வருவதற்கு காரணம். ஏனென்றால் இவ்வளவு காலமாக நிறைய எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு சிறிய இடத்துக்குள் வந்து சேமித்து வைப்பது கடினமாக இருந்தது. இந்த லித்தியம் அயன் பேட்டரி டெக்னாலஜி வந்ததன் பிற்பாடு இவர்களுக்கு இலகுவாக அந்த இதுகளை வந்து ஸ்டோரேஜை வந்து
அதிகமாக ஸ்டோர் பண்ணத்தக்கனையாக இருந்தது எலக்ட்ரிசிட்டியை. அதனால் தான் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கள் வந்து திடீரென்று பாப்புலராக வந்து கொண்டிருக்கின்றது. அதில் வந்து நீங்கள் ஒன்று பார்க்க வேண்டும் என்னவென்றால், எலக்ட்ரிக் கார்களில் வந்து பல வகையான கார்கள் இருக்கின்றன. சில பேர் வந்து எனக்கு ஐயோ பேட்டரி தீர்ந்து விட்டால் நான் என்ன செய்வது, நடு ரோட்டில் பெட்ரோல் என்றால் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவர்கள் என்னென்ற செய்தார்கள் என்றால், ஓகே அப்படி பயத்தை போக்குவதற்காக ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து கண்டுபிடித்தார்கள். ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்றால் வந்து பேட்டரியும் பொருத்தி இருக்கும், பெட்ரோலிலும் ஓடும் அந்த வெஹிக்கிள். அப்ப நாங்கள் இரண்டும் கலந்ததாக இருக்கும், சரியா? அப்ப அந்த ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து எப்படி அந்த தங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் என்றால், நீங்கள் காரில் செல்லும் போது ஸ்லோ டவுன் பண்ணும் பொழுதோ அல்லது பிரேக் அடிக்கும் பொழுதோ அது அதுக்கு டைனமோ ஒன்று உள்ளுக்குள் பொருத்தி இருப்பார்கள். அதன் மூலம் ஜெனரேட் பண்ணும் எலக்ட்ரிசிட்டியை, அதனை கொண்டு அது பேட்டரியை சார்ஜ் பண்ணி அது தானாக ஓடும். அப்ப சில பேர் சொன்னார்கள், ஓகே நாங்கள் பேட்டரி இருக்கின்றது, இதற்கு நாங்கள் வேறு ஏதாவது பிளக்இன் பண்ணுவது போல செய்தால் இன்னும் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அவர்கள் பிளக்இன் பண்ண முடியுமா என்று சொல்லி கேட்டார்கள். அதன் பிறகு அதை பிளக்இன் பண்ணி அதனை சார்ஜ் பண்ணினால் நாங்கள் பிரேக் அடிக்கும் நேரம் மட்டுமல்ல வீட்டிலும் சார்ஜ் பண்ணலாமே என்று சொல்லி தெரிவித்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் வந்து பிளக்இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அதாவது PHEV ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து HEV என்று கூறுவார்கள், பிளக்இன் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸை வந்து PHEV என்று கூறுவார்கள். இவி என்றால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பிஹெச் என்றால் பிளக்இன் ஹைபிரிட். அப்போ இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், அதாவது உங்களுடைய பெட்ரோல் டீசல் அடிக்கும் அந்த இன்டர்னல் கம்பஷன் என்ஜினும் இருக்கின்றன, அதேவேளை பேட்டரியும் வந்து அந்த காரில் இருக்கும், ரெண்டும் இருக்கும். ஆனால் பேட்டரி வந்து அதிக தூரத்துக்கு இந்த காரை கொண்டு செல்லாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோமையானால், ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது பிளக்இன் பண்ணி சார்ஜ் பண்ண முடியாத எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ஒரு 1-2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் செல்லும். ஆனால் பிளக்இன் ஹைபிரிட் வெஹிக்கிளை பார்த்தோம் என்றால் அவை வந்து ஒரு 16-64 கிலோமீட்டர் அளவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மைலில் சொல்ல வேண்டும் என்றால் 10-40 மைல் தூரத்துக்கு வந்து அது செல்லும். அது என்ன ஒரு அட்வான்டேஜ் என்றால், உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் பண்ண முடியாவிட்டாலும் எங்கேயாவது பெட்ரோல் செட் இருந்தால் பெட்ரோல் அடித்து கொண்டு அந்த காரை மீண்டும் இயக்க முடியும். பெட்ரோல் இருக்கும் மட்டுக்கும் அந்த கார் செல்லும். உங்களுடைய பேட்டரி முடிந்து விட்டால், 16 கிலோமீட்டர்லேருந்து 64 கிலோமீட்டருக்குள் பேட்டரி முடிந்து விட்டால், அது உடனடியாக உங்களுடைய இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், அதாவது பெட்ரோலை வந்து ஸ்டார்ட் அடித்து அது கண்டினியூ பண்ணும் உங்களுடைய பயணத்தை. அதற்கு உதாரணங்கள், பிளக்இன் ஹைபிரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உதாரணங்கள் வந்து செவி வோல்ட், கிரைஸ்லர் பசிபிகா, ஹயுண்டாய் சொனாட்டா, கியா ஆப்டிமா போன்ற வெஹிக்கிளை வந்து நாங்கள் தெரிவிக்கலாம். நான் இப்பொழுது நார்த் அமெரிக்காவில் இருப்பதனால் அந்த இடத்து பேர்களை கூறுகின்றேன். வெவ்வேறு பேரில் வந்து இது தொழிற்பட சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன வேறு நாடுகளில். சரி, இப்ப எல்லாத்துக்கும் வந்து எது பெஸ்டான எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்றால் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்று தெரிவிக்கலாம். பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்றால் ஃபுல்லாகவே எலக்ட்ரிசிட்டி, நோ இன்டர்னல் கம்பஷன் என்ஜினே இருக்காது. அது மாதிரியான பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நார்மலாக வந்து ஆக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்றால் அதைத்தான் நினைப்பார்கள். உதாரணத்துக்கு டெஸ்லா வெஹிக்கிள்ஸை எடுத்தோம் என்றால் அவை எல்லாமே பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதில் வந்து என்ஜினே இருக்காது, தனியாக பேட்டரியும் மோட்டரும் இருக்கும். பேட்டரி சார்ஜ் பண்ணினோம் என்றால் வீட்டுகள் கொண்டு சென்று சார்ஜ் பண்ணலாம், அல்லது அவர்கள் அதுக்கென்று ஒரு டெடிக்கேட்டட் ஸ்பாட் இருக்கும், அங்கேயும் கொண்டு போய் அந்த கார்களை வந்து சார்ஜ் பண்ணலாம். அதில் என்ன ஒரு அழகு என்றால், அதுலேயும் வந்து ஒரு 3 விதமான கேட்டகரி இருக்குது பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளிலும். முதலாவது Level 1, Level 2, Level 3 என்று தற்போது இருக்கின்றன. தற்போது ரெக்கார்ட் பண்ணும் நேரத்தில் வந்து 3 லெவல்கள் இருக்கின்றன. Level 1 பார்த்தோம் என்றால் நாங்கள் அதனை கொண்டு போய் வீட்டில் இருக்கும் 120 volts, இங்கே அமெரிக்கா நார்த் அமெரிக்காவில் வந்து 120 volts வந்து நீங்கள் அதனை சார்ஜ் பண்ண முடியும். அதை 8 hours கிட்ட எடுக்கும் அதை சார்ஜ் பண்ணிக்க. ஒரு இரவு போட்டு விட்டீர்கள் என்றால் 75-80 miles இங்கே அமெரிக்கன் ஸ்டாண்டர்டின் படி, அல்லது 120-128 kilometers வந்து அந்த ஒருக்கா சார்ஜ் பண்ணினா போயிட்டு வரலாம் 8 hours சார்ஜ் பண்ணா. அது வந்து Level 1. ஓகே, பிறகு வந்து Level 2 என்னன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணலாம்.
240 வோல்ட்ஸ், அதாவது இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற போன்ற வோல்டேஜில் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணினோம் என்றால் மிகவும் விரைவாக சார்ஜ் பண்ணலாம். சேம் டிஸ்டன்ஸ் வந்து நான்கு அவர்கள் வந்து 8 hours பதிலாக 4 hours சார்ஜ் பண்ணலாம். 120 தொடக்கம் 128 kilometers அல்லது 75 தொடக்கம் 80 miles வந்து இந்த காரை வந்து நாங்கள் கொண்டு சென்று வர முடியும், போயிட்டு வரலாம். ஆனால் உங்களுக்கு கார் இடையில நின்றுச்சுன்னா நீங்க எங்கேயாவது பிளக் கண்டுபிடிச்சு அதுல வந்து பிளக் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். அப்ப இதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க ஒரு கடைக்கு சென்று சார்ஜ் பண்ண தேவையில்லை. லெவல் ஒன் லெவல் டூ இருக்குன்றது வந்து நார்மலா நீங்க வீட்டிலேயே சார்ஜ் பண்ணலாம். இப்ப லெவல் டூக்கு அப்புறம் வந்து லெவல் த்ரீ இருக்கின்றது. அப்ப லெவல் டூ வீட்டிலேயே சார்ஜ் பண்ணலாம்னா, அப்ப லெவல் த்ரீ என்ன செய்ய போகுது என்று பார்த்தோம் என்றால், உங்களுடைய சார்ஜ் பண்ற ஸ்பீடும் அந்த டிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் 4 hours சார்ஜ் பண்ணுறதை வந்து 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணலாம். 90 miles கிட்ட செல்ல 145 kilometers மிகவும் அதிகமான தூரத்தை 30 நிமிடத்தில் சார்ஜ் செய்து செல்லலாம். நீங்கள் இப்போ டெஸ்லா வாங்கினீர்கள் என்றால் அவர்கள் ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் பிளஸ் லாங் ரேஞ்ச் என்று 3-4 பேட்டரி பேக் வச்சிருப்பார்கள். இது வந்து இப்போ நீங்கள் எத்தனை பேட்டரி வச்சிருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு செல்லலாம். அது அப்படித்தான் அவர்கள் செய்து வைத்திருக்கார்கள். அப்ப ஸ்டாண்டர்ட் ரேஞ்சில் வந்து நாங்கள் ஒரு காரை வேண்டினோம் என்றால் சின்ன ஒரு பேட்டரி பேக்கை தருவார்கள். அதில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட 100 தொடக்கம் 200 kilometers செல்லலாம். பிறகு ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் பிளஸ் வேண்டினீர்கள் என்றால் 400 kilometers செல்லலாம். லாங் ரேஞ்சை வேண்டினீர்கள் என்றால் 600 kilometers செல்லலாம். சரியா? அப்படி ஒவ்வொரு விதமான பேட்டரி பேக்கேஜ் வைத்து தான் அவர்கள் அந்த காரை வாங்க போகும் பொழுது அவர்கள் வந்து இந்த ட்ரிம் என்று சொல்லி லெவல்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு லக்ஸரி எடிஷன் அப்படி என்று சொல்வது போல இங்கே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அதிகமாக வந்து அவர்கள் பேட்டரியை வைத்து நிர்ணயிப்பார்கள் என்னென்ன லெவல் என்று உங்களுடையது. அப்ப லெவல் 3 சார்ஜிங் வந்து இருக்கும் இடங்கள் வந்து அந்த டெஸ்லா போன்ற கம்பெனிஸ் வந்து தாங்களாகவே நிர்ணயித்து வைத்திருப்பார்கள். சில வேளைகளில் நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்றால் இங்கே நார்த் அமெரிக்காவில் உதாரணத்துக்கு, அங்கே கூட அந்த சார்ஜிங் போர்ட் வந்து அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து இருக்கின்றது. அது வந்து ஒரு பிளக்கை எடுத்து நீங்கள் கம்ப்யூட்டரிலோ இல்லது லேப்டாப்பில் கழுவுவது போல இது காருக்குள் கழுவி விட்டு நீங்கள் சார்ஜ் செய்வீர்கள். நீங்கள் ஷாப் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது 30 நிமிடங்கள் ஷாப் பண்ண போயிட்டு வரும்பொழுது அது சார்ஜ் பண்ணி இருக்கு ஒரு 145 kilometers போகிற அளவு. அப்ப அதிகமான மக்கள் வந்து லெவல் 3 கேப்பபிலிட்டி இருக்கிற காரை விரும்பி வாங்குவார்கள். ஏனென்றால் ஒரு இடத்துக்கு செல்லும் பொழுது, வெகு தொலைவுக்கு செல்லும் பொழுது எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டு போயிலுமோ அவ்வளவுக்கு நல்லம். அதால வந்து மக்கள் அதனை விரும்பி அந்த லெவல் 3 சார்ஜிங்கோட இருக்கிற ஒரு காரை வந்து வாங்குவார்கள். அதற்கு உதாரணமாக டெஸ்லா, பிஎம்டபிள்யூ i3 மற்றும் செவி போல்ட், நிசான் லீஃப் போன்றவை வந்து லெவல் 3 சார்ஜிங் இருக்கின்றன. ஸோ அப்ப லெவல் 3 சார்ஜிங் இருந்தா உங்களுக்கு லெவல் 2லேயும் சார்ஜ் பண்ணலாம், லெவல் 1லேயும் சார்ஜ் பண்ணலாம். அவர்கள் நார்மலா பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டியா தான் இருக்கும் அந்த கார்கள். அப்ப லெவல் 2 வச்சிருக்கிறவ லெவல் 1 சார்ஜ் பண்ணலாம். நார்மலா வந்து அப்படித்தான் செய்வார்கள். அடுத்தது வந்து இன்னொரு தொழில்நுட்பம் வந்து நான் இன்று அதற்கு செல்ல விரும்பவில்லை என்றால் அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு எலக்ட்ரிக் கார். அது வந்து ஃபியூவல் செல் என்று சொல்வார்கள். ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்லின் மூலம் ஒரு காரை வந்து நாங்கள் சார்ஜ் பண்ண முடியும். அதை வந்து ஹயுண்டாய் மற்றும் டொயோட்டா போன்ற நிறுவனங்கள் வந்து மிகவும் விரும்பி அதனை அந்த டெக்னாலஜியை வந்து புஷ் பண்ணுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்த்தார்கள் இந்த ஹைட்ரஜனை பாவிப்பதன் மூலம் நீங்கள் பெட்ரோல் அடிப்பது போல பெட்ரோல் ஸ்டேஷன்ல வச்சு ஹைட்ரஜனை நீங்க ஃபில் பண்ணிட்டு ஒரு டேங்க்ல செல்லலாம். அதுக்கு ஒரு என்ஜின் இருக்கின்றது, ஹைட்ரஜனையே விட்டு அதன் மூலம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த காரை வந்து செலுத்தலாம். அப்படி செலுத்தும் பொழுது அந்த வழியில் வரும் அதனுடைய அவுட்புட் வந்து H2O வாட்டர், தண்ணி தான் வழியில வரும். அதனுடைய பைப்பு சூழல் மாசடையாது. அப்ப அதுவும் நல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கல் என்று செய்கின்றன. ஆனால் அதில் ஒரு சிறிய பிரச்சனை இருக்கின்றது. ஹைட்ரஜன் ஃபியூவலை வந்து நாங்கள் செய்யும் பொழுது இப்ப நார்மல் எலக்ட்ரிக் காருக்கு வந்து நீங்கள் ஒரு நீர்வீழ்ச்சியின் மூலமோ அல்லது சோலர் அதாவது சூரியனின் இடம் இருந்து மின்சாரம் தயாரிப்பதன் மூலம் நாங்கள் அதனை பாவிக்க முடியும். அது பியூரா 100% நல்ல கிளீனான எனர்ஜியில இருந்து வரும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது சில வேளைகளில் அதிகமான நாங்கள் கோல் மைன்ஸோ அல்லது ப்ரெஷரை கூட்டி அப்படித்தான் அவர்கள் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுவார்கள். ஒரு தண்ணீரிலிருந்து அதனை பிரித்தெடுத்து செய்யும் பொழுது அதிகமான எனர்ஜியை அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணுவதால் ஹைட்ரஜன் வந்து உண்மையிலேயே சூழலுக்கு நல்லதா
என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதே போல நார்த் அமெரிக்காவில் வந்து இப்ப பார்த்தோம் என்றால் நியூக்ளியர் மூலம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுகிறார்கள், அதுவும் வந்து சூழலை மாசுபடுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லவா பிரகாஷ்? அப்ப இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்கின்றது என்றால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த சேல்ஸ் அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றது. சுற்றுப்புற சூழலை வந்து மாசுபடுத்துவதை தடுப்பதற்காக கவர்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் என்றால் ரீபேட் கொடுக்கணும். சரியா? ரீபேட் கொடுக்கும்போது அந்த ரீபேட்டின் மூலம் எலக்ட்ரிக் காரினுடைய சேல்ஸ் வந்து மேலே சென்று கொண்டே இருக்கின்றது. அப்படி சென்று கொண்டு இருக்கும் வேளையில் என்ன நடக்கின்றன, அந்த கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் ரிச் பர்சனா மாறிட்டினம், நல்ல பணக்காரரா மாறினம் உலகத்துல. அப்ப அந்த உலகத்துல மிகவும் அண்மையில் ஒருவர் வந்து திடீர் பணக்காரராக மிக விரைவாக வந்தார். அவர் யார் என்று தெரியுமா? தெரியல. யாரப்பா? இலான் மஸ்க் என்று டெஸ்லா கம்பெனி ஓனர். அவர் வந்து டெஸ்லாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணினார். முதல் டெஸ்லா வேறு ஒருவர் தான் அதனை தொடங்கி இருந்தார்கள். இவர் அதற்கு இன்வெஸ்ட் பண்ணி பிற்பாடு அதனுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸராக வந்துவிட்டார். அதன் பிறகு டெஸ்லா எங்கேயோ போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீர்கள் என்றால் டெஸ்லா வந்து தற்போது மிகவும் பிரபல்யமான ஒரு கம்பெனியாக உலக அளவில் வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் 4-5 இடத்துக்கு வந்துவிட்டது. பெரிய மிகப்பெரிய கம்பெனியாக சின்ன காலத்துல இருந்து கேள்விப்பட்ட கம்பெனி டொயோட்டா, நிசான், ஃபோர்டு, பிஎம்டபிள்யூ, பென்ஸ் இதுகள் தான். இப்ப டெஸ்லாங்கிற பேரே ஒரு புதிய பேரு, புதிய கம்பெனி. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள இவங்க பெரிய ஒரு வெற்றியை நோக்கி போயிருக்காங்க. ஆமா. இதுல என்ன என்றால் அமேசான் என்று அந்த ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணுவோமே அந்த கம்பெனியினுடைய ஓனர் ஜெஃப் பேசோஸ் தான் வந்து மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். அவர் 187 பில்லியன் டாலர்ஸ் வைத்து முதலாவது இடத்தில் இருந்து கொண்டிருந்தவரை அண்மையில் ஏலன் மாஸ்க் வந்து 188.5 பில்லியன் கூட காசு வந்து அவருக்கு இருப்பதாக கணிப்பிட்டு அவரை வந்து உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரராக அறிவித்திருக்கின்றார்கள். சோ அவர் டெஸ்லாவில் மட்டுமல்ல பல விதமான கம்பெனிகளிலும் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கின்றார். அதை பற்றி அறிய வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அடுத்த வாரம் பேசுவோம். ஏனென்றால் நாங்கள் எலன் மஸ்கை பற்றி நாங்கள் அடுத்த வாரம் பார்க்க இருக்கின்றோம். சரி, அடுத்து என்னது? அடுத்ததாக ட்ரெண்டிங்காக நடக்கிற 2-3 விஷயம் நடக்கின்றது பிரகாஷ். உங்களுக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்கின்றது என்று தெரியுமா? ஏதோ குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு இப்ப நியூஸ்கள் வந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா விடிய காலமையில இருந்து வந்துகிட்டு இருக்கு. யாழ் பல்கலைக்கழகத்தில் வந்து அவர்கள் முள்ளி வாய்க்கால் நினைவு ஸ்தூபியை வந்து நிறுவி இருந்தார்கள். தமிழர்களினுடைய கடைசி போரின் போது போரில் மரணம் அடைந்த மக்களுக்காக நினைவேந்தலுக்காக அந்த ஸ்தூபியை வந்து அவர்கள் செய்து வைத்திருந்தார்கள். அங்கே என்ன நடந்தது என்றால் அதனை வந்து இரவோடு இரவாக பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்த அந்த ஸ்தூபியை பல்கலைக்கழக நிர்வாகம் வந்து பெரிய ஒரு புல்டோசர் எல்லாம் வச்சு அதனை உடைத்து விட்டார்கள். அதனால் அதை உடைத்து கொண்டிருக்கும் பொழுது அறிந்த மாணவர்களும் பழைய மாணவர்களும் மற்றும் பொதுமக்களும் வந்து அங்கே பல்கலைக்கழக கேட்டுக்கு முன்னால் திரண்டு போராட்டங்களை, அமைதி போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். ஒருவர் இறந்தவரை நினைவு கூற தாங்கள் செய்து வைத்திருந்த ஒரு இடத்தை வந்து அவர்கள் உடைத்தது வந்து சரியல்ல, அவர்கள் வந்து அப்படி செய்யக்கூடாது, எங்களை உள்ளுக்குள் விடுங்கள், அதனை தடுத்து நிறுத்துங்கள் என்று கேட்கும் பொழுது போலீஸ் மற்றும் ஆமி சகிதம் அந்த புரொட்டஸ்டை வந்து அவர்கள் கண்ட்ரோலுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அயல் ரெக்கார்டிங் நடக்கும் பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ அது ஜாஃப்னாவில் வந்து ட்ரெண்டிங் நடந்து கொண்டிருக்குது. அப்படி பல்கலைக்கழக நிர்வாகம் இது குடந்தை அப்படித்தானே சொல்றீங்க? துணைவேந்தர் வந்து கூறியிருக்கின்றார் அது வந்து இடமல்ல, பல்கலைக்கழகத்துக்குள் அது இடம் இல்லை, அதனால் நாங்கள் அதனை அகற்றின்றோம் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனுடைய முழு விவரங்களும் வந்து எமக்கு தற்போது தெரியாது, ஏனென்றால் தற்போதுதான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இன்னும் வந்து நாங்கள் செய்திகளை பார்த்தோம் என்றால் அதனை பற்றி மேலும் அறியலாம். அடுத்தது ரஞ்சு, உள்நாட்டுல மாறி இப்ப அமெரிக்கால ஏதோ பெரிய ட்ரம்ப்பால கலவர பூமியா மாறிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ட்ரம்ப்பால கலவரம் வராட்டித்தான் நியூஸ் வந்தா நியூஸ் இல்ல, எவ்ரிடே டெய்லி வந்து அவரால் பிரச்சனைகள் வந்தவன தான் இருக்கின்றன. ஆனால் இந்த பிரச்சனை கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால் மனுஷன் எலெக்ஷன்ல தோத்தும் வீட்டுக்கு போகாம இன்னும் குழப்பம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் வந்து வெற்றியை தவிர
வேறு ஒன்றும் பார்க்காதது போல அப்படி ஃபீல் பண்றாருன்னு நினைக்கின்றேன். ஏன்னா அவருக்கு வெற்றி தான் ஆல்வேஸ் வேண்டும். அதனால் இந்த அண்மையில் நடந்த எலெக்ஷனில் கூட தான் தான் வெற்றி பெற்றவர் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கின்றார். அதனால் வந்து அந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாம் கண்டக்ட் பண்ணி தனக்கு வந்து கிடைத்த ஓட்டுகளை சரிபார்க்க சொல்லி மீண்டும் மீண்டும் சரிபார்க்க சொல்லி எல்லாம் கேட்ட வண்ணம் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் நடக்காமல் அந்த அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தின் படி ஒருவர் வந்து பிரசிடண்டா எலெக்ட் பண்ணினா கடைசியில ஃபார்மாலிட்டிஸுக்கு வந்து கேபிட்டல் ஹில்லில் வைத்து செனட்டர்ஸ் மற்றும் அந்த எலக்ட்ரல் ஓட்ஸ் கவுண்டிங் ஒன்று செய்வார்கள். அந்த ஓட் கவுண்டிங் வந்து ஒரு செரமோனியலா அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் வெள்ளை மாளிகைக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கின்றது. அங்கேதான் அவர்கள் கூடி செனட்டர்ஸ் எல்லாம் கூடி அங்கே வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கும் போது அங்கே வைஸ் பிரசிடென்ட் பென்ஸ் வந்து அங்கே வந்து தலைமை தாங்குவார். அதற்கு கடைசியில் அவர் எல்லாம் எண்ணி முடிந்தது பிறகு இவர் தான் ஒபிஷியலாக பிரசிடென்ட் எலெக்ட் என்று அறிவிப்பார்கள். அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் அந்த ட்ரம்பிற்கு எதிராக ரன் பண்ணிய ஜோ பைடன் அவர்களை வந்து பிரசிடண்டாக தெரிவு செய்வார்கள். இதில் என்ன என்றால் ட்ரம்ப் அன்று காலையில் வந்து தன்னுடைய வெள்ளை மாளிகைக்கு அண்மையில் வந்து சேவ் அமெரிக்கா ரேலி என்று சொல்லி ஒரு தன்னுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையும் தனக்கு ஆதரவானவர்களை எல்லாரையும் திரட்டி ஒரு ரேலி ஒன்றை நடத்தினார். அப்பொழுது நடத்தி கொண்டு இருக்கும் போது ட்ரம்பினுடைய மகன் மிகவும் நெருங்கிய நண்பரான ஜூலியானி போன்றவர்கள் எல்லாம் அங்கே பேசினார்கள். பேசிவிட்டு அதன் பிறகு ட்ரம்ப் வந்து சொன்னார் என்னவென்றால், நாங்கள் எல்லோருமாக சென்று கேபிட்டலில் அங்கே இருக்கும் செனட்டர்ஸும் மற்றும் அங்கே அந்த ஓட்டை செரமோனியலாக கவுண்ட் பண்ணி கொண்டிருக்கும் அவர்களுக்கு வந்து நாங்கள் ஹலோ சொல்லுவோம், நானும் உங்களுடன் வருகின்றேன் என்று கூறியவுடன் அவர்களுடைய சப்போர்டர்ஸ் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் மார்ச் பண்ணி கொண்டு எல்லாரும் ஒன்றாக திரண்டு. என்றால் அந்த பில்டிங் கொஞ்ச தூரத்தில் தான் இருக்கின்றது வெள்ளை மாளிகை கிட்ட. அங்கே இருந்த போலீஸ் மற்றும் அந்த பேரிகேட்ஸ் எல்லாம் உடைத்து விட்டு உள்ளுக்குள் சென்று அந்த அவர்கள் அந்த கவுண்ட் பண்ணி கொண்டிருந்த இடத்துக்குள் எல்லாம் சென்று விட்டார்கள். இந்த பிரச்சனைக்குள் வந்து 5 பேருக்கு கிட்ட பலியாகி இருக்கின்றனர். ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டார், மற்றவர்கள் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக இறந்தார்கள். அதில் ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட 5 பேர் இறந்திருக்கின்றார்கள். இப்படி செய்தது இது வந்து 100 கணக்கான வருடங்களுக்கு பிறகு இதுதான் முதல் முறையாக இப்படி ட்ரம்ப் என்னுடைய ஆதரவாளர்கள் சென்று அமெரிக்கன் எலெக்ஷனுடைய அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை வந்து கீழ்த்தரமாக நடத்தியதற்காக மக்கள் எல்லாரும் வேதனைப்படுகின்றனர். அமெரிக்கன் மக்கள் மட்டுமல்ல செனட்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கூட அந்த செனட் சபையில் இருக்கும் ட்ரம்பின் சப்போர்ட்டர்ஸ் கூட அவருக்கு பிரமுது காட்டத் தொடங்கிவிட்டார்கள். தற்போது டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து இவரை இம்பீச் பண்ண வேண்டும் என்று வரை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த கலவர பூமிக்குள்ள நம்ம தலைவர் வந்தாரா? ட்ரம்ப் வரவில்லை. அவர் தன்னுடைய ஒயிட் ஹவுஸில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார் வீடியோவில் வந்து என்ன நடக்கின்றது என்று. ஆனால் அவர் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் தளங்கள் மூலம் தன்னுடைய சப்போர்ட்டர்ஸுக்கு வந்து சரியான பிரச்சனையை தூண்டும் விதமாக செய்திகளை போட்டவனம் இருந்தார். அதனால் ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து தங்களுடைய தளங்களை பாவித்து ட்ரம்ப் இனிமேல் இப்படி ஒரு நாட்டுக்கு கெடுதல் விளையும் செய்திகளை தெரிவிக்க முடியாதவாறு அவரை பெர்மனண்டாக ஷட் ஆஃப் பண்ணிவிட்டார்கள். அவர்களுடைய அக்கௌண்டை வந்து கேன்சல் ஃப்ரோஸ் பண்ணிவிட்டார்கள். அதால் வந்து ரணகலப்படுத்துங்கிறது தானா? ஆமாம். அதால ட்ரம்பினுடைய எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்து இப்பொழுது பேன் பண்ணி இருக்கிறார்கள். சரி, அடுத்ததா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்திருக்கும் ஒரு செக்ஷனுக்கு போயிருக்கின்றோம். இந்த வருடம் என்னென்ன திரைப்படங்கள் வருகின்றன என்று எங்களுக்கு கூற முடியுமா? இப்பதான் ரஞ்சித் தியேட்டர்ஸ்ல உண்மையா படங்களை ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்தியாவில. ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணாங்க, ஆனா அந்த மிஷன் வந்து ஃபெயிலியர். ஏன்னா மக்கள் வந்து தியேட்டருக்கு பெருசா வரல, கொரோனாவால வந்து பயத்துல, கட்டாயம் கொரோனா பயத்துல மக்கள் வரத்து குறைவா இருந்ததுனால அந்த மிஷன் ஃபெயிலியர் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்ப பொங்கலுக்கு வந்து படங்கள் ரிலீஸ் ஆக போது தியேட்டர்ல, அதுலயும் வந்து நம்மள்ட்ட தளபதி விஜய்வுட்டு மாஸ்டர், மற்றது சிம்புட்டு மீள்வரவான ஒரு படம் ஈஸ்வரன் அப்படின்னு ரெண்டு பிரம்மாண்ட மடங்களோட தியேட்டர்ல படங்கள் ரிலீஸ் ஆக ரெடியா இருக்கு. அப்ப விஜய் வந்து பர்சனலா போய் முதலமைச்சரோட ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு. அதாவது ஓகே, 50% மக்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற அந்த சட்டத்தை வந்து 100% மக்கள் தியேட்டருக்கு வர மாதிரி மாத்தி கொடுங்கன்னு சொல்லி. என்ன ஹவுஸ் ஃபுல்லா பாக்கலாம்,
அப்படியா? ஆமா, முழு தியேட்டரும் ஃபுல் ஆகி பாக்குற மாதிரி. ஐயோ, அங்க சும்மாவே வந்து அடிச்சுக்குவாங்க, ஒரே நெருக்கமா நிப்பாங்க. இப்ப இந்த கொரோனா டைம்ல 6 அடி எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்களா? ஆமா, அப்ப அது ஒரு பெரிய இஷ்யூவா தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப முதலமைச்சர் வந்து எலெக்ஷன் எதிர்பார்ப்புல ஆமான மண்டே மண்டே ஆட்டிட்டாரு. அப்ப இதுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, சில பேர் வழக்கம் இதுக்கு எதிராக பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப மதுரை கோர்ட்ஸ்லயும் சென்னை கோர்ட்ஸ்லயும் இந்த 100% தியேட்டர் வருகைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு போட்ட வழக்குல வந்து சென்னை கோர்ட்ஸ் வந்து கண்டிச்சிருக்கு, தமிழக அரச கண்டிச்சிருக்கு. அதாவது கொரோனாவை விளையாட்டா எடுத்துறாங்க, இது ஒரு சீரியஸ் மேட்டர், நீங்க இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மதுரை கோர்ட்ஸ் வந்து தமிழ்நாடு அரசிட்ட விளக்கம் கேட்டிருக்கு. நீங்க வந்து வார 11ஆம் தேதி இது சம்பந்தமான உங்களோட விளக்கத்தை நீங்க எங்களுக்கு தரணும், அது வரைக்கும் 50% இருக்கைகளோட தான் படங்கள் நீங்க ஓட்டணும், 11ஆம் தேதி உங்களோட விளக்கத்தை பொறுத்து தான் எங்களோட தீர்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, 100% வருகை சரியா வருமா, 100% மக்கள் பாக்குறதுக்கு அனுமதிக்கப்படுவார்களா மாட்டாருங்களாங்கிறது ஒரு இஷ்யூவா ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படியா? அப்ப இதை பற்றி விஜய் என்ன சொன்னாரு, ஏதாவது சொன்னாரா, இல்ல மௌனம் சாதிக்கின்றாரா? வளமை போல மௌனம் தான். அவர் முதலமைச்சரோட பேசினதோட சரி, தியேட்டர்கள் ரொம்ப நஷ்டத்துல இருக்கிறதுனால விஜயாலே ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட 8-9 மாசத்துக்கு பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது, தயாரிப்பு ரெடியாகி ரிலீஸுக்கு ரெடியாகி அப்படி வைக்கப்பட்டிருந்து இப்ப ரிலீஸுக்கு வருது. அவர் அமைதியா தான் இருக்காரு. ஆனால் இப்ப தியேட்டர் அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கலைஞர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து சரியான பிராப்ளத்தில் இருக்கின்றார்கள். சில பேர் மெடிசின் எடுக்கக்கூட வசதி இல்லாமல் இறந்து வர இருக்கின்றார்கள், அதற்கு காசு கட்ட முடியாமல். அப்படி அவர்களும் வந்து துன்பகரமான ஒரு சிச்சுவேஷன் இந்த கொரோனா மூலம் அதில் இருக்கின்றார்கள். அப்ப சில பேர் வந்து விஜய் செய்தது சரி என்பார்கள், சிலர் வந்து ஒரு படத்துக்காக தங்கள் மக்களினுடைய உயிரை வந்து இப்படி பணயம் வைப்பதா என்று வேற கேட்டு இருக்கின்றார்கள். அப்ப ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கின்றது. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க வந்து என்னென்ன படங்கள் இந்த வருஷத்துக்கு ரிலீஸ் ஆக இருக்கு, இந்த பொங்கல் அன்னைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆக இருக்குங்கிறத நாங்க ஒரு சின்ன சுருக்கமான பாத்துருவோம். முதலாவது படமா, பிரம்மாண்டமான வெளியீடு, அந்த வருஷத்துக்கு முதல் படமா வெளியாக இருக்கிறது விஜய் நடிப்புல உருவாகி இருக்கிற மாஸ்டர் படம். இதுல அவருக்கு எதிரியா அவருக்கு எதிரான வில்லன் ரோல்ல நடிச்சிருக்கிறது விஜய் சேதுபதி. விஜய்க்கு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க மாளவிகா மோகன் சொல்லி ஒரு புது நம்முடைய நடிகை அறிமுகமாறாங்க தமிழ்ல. அது இல்லாம இதுல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சாந்துனு, அர்ஜுன் தாசன் கைதிங்கிற படத்துல வில்லனா வந்தவரு, மற்றது வந்து ஆண்ட்ரியா ஜெரமியா நடிச்சிருக்காங்க, மற்றது 96 படத்துல நடிச்சிருந்த கௌரி கிஷான்ங்கிற அந்த குட்டி திரிஷா நடிச்சிருக்கு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு அனிருத். இந்த படத்தை இயக்கியிருக்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ். இவர் வந்து இதுக்கு முதல்ல 2 படங்கள் இயக்கியிருக்காரு. இவற்ற முதல் படம் வந்து மாநகரம்ங்கிற படம், எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுச்சு. அதுக்கு அடுத்து கைதிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு கார்த்திக வச்சு, அந்த படமும் செம்ம ஹிட். அப்ப அந்த 2 படங்கள்ல பார்க்கல வந்து இந்த மாஸ்டர் படம் வேற லெவல்ல இருக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள், நான் உட்பட. பொறுத்திருந்து பார்ப்போம், விஜய்க்கு இது ஒரு செம ஹிட்டா இருக்கும்னு நம்புறோம். சரி, அடுத்த படம் வந்து ஈஸ்வரன். இது வந்து ஈஸ்வரன் சிம்புட்டு நடிப்புல உருவாகி இருக்க ரொம்ப குயிக்கா தயாரிக்கப்பட்ட படம். நார்மலா சிம்பு வச்சு ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை, ஒத்துழைக்க மாட்டாரு, டைமுக்கு வரமாட்டாரு, அப்படி நிறைய இஷ்யூஸ் அவருக்கு எதிராக இருக்கு. அடுத்தது அவர் ஓவரா சைஸ் போட்டு ரொம்ப பட வாய்ப்புகள் இல்லாம ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்டுல இருந்த சிம்பு, திடீர்னு இந்த குவாரண்டைன் டைம்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பழைய சிம்புவை நீங்க இப்ப பாக்கலாம். அந்த அளவுக்கு மெலிஞ்சி ஸ்லிம் ஆகி ரொம்ப அழகா ஈஸ்வரங்கிற அந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கிறது வந்து சுசீந்திரன். சுசீந்திரன் வந்து வெண்ணிலா கபடி குழு படத்தை வந்து முதன் முதல்ல இயக்குனவர், நிறைய வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு சுசீந்திரன். ஆமா, நிறைய வெற்றி படங்கள், ரொம்ப சுசீந்திரன் ரொம்ப குயிக்கா படத்தை இயக்கி முடிக்கக்கூடியவர். அப்ப இந்த படத்துல வந்து சிம்பு, நித்தி அகர்வால்னு சொல்லி புது ஹீரோயின் அறிமுகமாறாங்க, பாரதி ராஜா, நந்திதா, ஸ்வேதா, சரவணன் இப்படி நிறைய காஸ்ட்ல நடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தையே வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கார் வந்து இசையமைப்பாளர் ரிமான். பாடல்கள் தான் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. இந்த படமும் ஒரு சிறந்த வெற்றி படமா இருக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈஸ்வரன் படம். சரி, அடுத்து வந்து பூமிங்கிற படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இது வந்து ஜெயம் ரவியோட்டு 25வது படம். ஆனா இது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல, இது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல தான் ரிலீஸ் ஆகுது. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் போன்ற அதுகள்
ரோமியோ ஜூலியட், ரெண்டாவது படம் போகன், படத்துலமே ஹீரோ வந்து நம்ம ஜே எம் ரவி தான். நல்ல படம், எனக்கு பிடித்த படத்தில் ஒன்று. ஆமா, அப்ப இந்த மூணாவது படமா ஜே எம் ரவிய வச்சுதான் அவர் இந்த பூமிங்கிற படத்தை எடுத்திருக்காரு. இந்த பூமிங்கிற படம் வந்து ரொம்ப நல்ல கன்செப்டை வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது விதைகள் இனி எதிர்கால உலகத்துல பேர் ஆயுதங்களா மாறப்போகுது. இந்த விதைகள் வந்து பெரிய பிரச்சனைகளை உருவாக்க போகுது. ஏன்னா பாரம்பரிய விதைகள் அழிக்கப்பட்டு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை புகுத்தி நிறைய சூழல் சுற்றுச்சூழல் சுகாதார மாசுக்கள் உருவாக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல விதைகள் ஒரு பெரிய பேராயுதமா இருக்கிற அந்த ஒரு நிலவரத்துல இந்த படம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. இயற்கைக்கு ஆதரவா எடுக்கப்பட்டிருக்க ஒரு படம்னு சொல்லலாம் இந்த பூமி. இந்த படமும் இந்த முறை எங்களுக்கு பொங்கலுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகிருக்கு. இது இல்லாம புலிக்குட்டி பாண்டியன்னு சொல்லி ஒரு படம் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்சிருக்கிறது வந்து பிரபு பையன் விக்ரம் பிரபுவும் லக்ஷ்மி மேனனும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இது எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் வந்து நேரடியா டிவில அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்படியா? ஆமா, நேரடியா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சன் டிரெக்ட் ஓடிடியில அவங்க அந்த படத்தை போடுறாங்க. அப்ப இந்த படமும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. இது இல்லாம வந்து மாதவன் நடிப்புல உருவாயிருக்க ஒரு படமும் இந்த பொங்கலுக்கு வர்றதுக்கு மாறான்னு சொல்லி அந்த படத்தோட பேர் மாறா. இந்த படத்துல வந்து மாதவன் சதா ஸ்ரீநாத் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ஓடிடியில தான் இது ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை இயக்கியிருக்காரு திலீப் குமார்னு சொல்லி டைரக்டர். இந்த மாறா படத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, இந்த மாறா படம் வந்து ஒரு மலையாள படத்து கதைய இந்த படத்தை அப்படி மாத்தி ரீமேக் பண்ணிருக்காங்க. சார்லி அப்படிங்கிற ஒரு மலையாள படம், இது வந்து 2015 ரிலீஸ் ஆன படம். அந்த படத்துல ஹீரோ வந்து துல்கர் சல்மான், ஹீரோயின் வந்து பார்வதி. இவர் வந்து மம்முட்டியினுடைய மகன் நடித்த அந்த மலையாள படம். கட்டாயம். ஆமா ஆமா ஆமா, மம்முட்டியின் மகன் தான் அவரு. இந்த படம் வந்து மலையாள திரைப்பட துறையில வந்து ஒரு பெரிய ஹிட் ஆன படம். கிட்டத்தட்ட 8 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அங்க நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல, மலையாள அவார்ட் ஃபங்க்ஷன்ல 8 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது இல்லாம இந்த படம் ஆல்ரெடி மராத்தி மொழியில வந்து ரீமேக்கும் ஆயிருக்கு. ஆமா, அந்த படத்தை நானும் பார்த்தேன், ரொம்ப நல்ல ஒரு படம். அந்த படம் தமிழ்லயும் அதே அளவுல நல்ல படமா வரும்னு நாங்க எதிர்பார்க்கலாம். அது இல்லாம இந்த இதெல்லாம் வந்து இந்த மாசம் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். இது இல்லாம அடுத்த மாசத்துக்கு வந்து இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆக வச்சிருக்காங்க. அதாவது பூமிக்கான்னு சொல்லி ஒரு படம், இதுவும் வந்து நம்மள்ட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்கள்ட்ட 25வது படமா இருக்க போகுது. அதுக்கிடையில 25 நடிச்சுட்டாவா? ஆமா, ரொம்ப குயிக்கா 25 படம் நடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு சிறந்த நடிகை அவங்க. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. அது வந்து பிப்ரவரியில ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இது இல்லாம வந்து டிக்கி லோனான சொல்லி ஒரு படம், வேற வித்தியாசமா இருக்குல்ல டிக்கி லோனா. நிச்சயமா எனக்கு வந்து ஜென்டில்மேன் திரைப்படம் தான் ஞாபகம் வருகின்றது. டிக்கி லோனான்ற கவுண்டமணி சென்டர்ல எல்லாம் வந்து விளையாடுவார்கள் டிக்கி லோனா டிக்கி லோனான். அதே தான் அந்த பேரை தான் தூக்கி இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. இந்த படத்தை கார்த்திக் யோகின்னு சொல்லி ஒருத்தர் தான் இயக்கி இருக்காரு. இந்த படத்துல சந்தானம், யோகி பாபு, மொட்டை ராஜேந்திரன், முனிஷ்காந்த்னு இந்த நகைச்சுவையில இந்தியால இருக்கிற கிட்டத்தட்ட பட்டாளமே நடிச்சிருக்கு. அப்ப செம காமெடியா இருக்கு நினைக்க போறேன் இந்த படம். நிச்சயமா இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா ஹர்பஜன் சிங் வந்து ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காரு. அப்படியா? ஆமா, எனக்கு இப்ப சந்தானமும் மற்றது யோகி பாபுவும் ஒன்றாக சேர்ந்து வந்து நடிப்பதற்கு அவர்கள் கதாநாயகன் ரேஞ்சில் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும். தற்போது காமெடி ஆக்களுக்குள் வந்து கதாநாயகன் ரேஞ்சில் இருக்கும் இருவர் சேர்ந்து நடிக்கின்றார்கள் என்றால் மிகவும் அதிசயமா இருக்கின்றது எனக்கு. ஆமா, அதிசயமான விஷயம். அடுத்தது காமெடிக்கு பஞ்சம் இருக்கான்னு நம்பலாம். இந்த படம் வந்து ஜி டிவில ரிலீஸ் ஆக இருக்கு நெக்ஸ்ட் மந்த். இதெல்லாம் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து கோடியில் ஒருவன், இது வந்து விஜய் என்ற நடிச்ச படம். மற்றது சக்ரான சொல்லி விஷால் நடிச்ச படம், அது இல்லாம சுல்தான் சொல்லி கார்த்திக் நடிச்ச படம், அது இல்லாம டெட்டின்னு சொல்லி ஆர்யா நடிச்ச படங்கள், இந்த எல்லா படங்களுமே ஓடிடிலயோ அல்லது தியேட்டர்லயோ இந்த வருஷத்துக்கு ரிலீஸ் ஆக தயாராக கிட்டத்தட்ட முடிவடைஞ்ச நிலையில இருக்கிற படங்கள் இந்த வருஷத்துக்கான திரை. எல்லாரும் 2020 சேகரித்து வைத்து இந்த படங்களை எல்லாம் இனி என்னடா கொரோனா இது ரிலீஸ் பண்ணிடுவோம் என்று சொல்லி 2021 அவிட்டு விட்டு இருக்கிறார்கள் போல இருக்கின்றது. நிறைய திரைப்படங்கள் வருகின்றன அல்லவா?
ஆமா, நிறைய படங்கள் இப்ப இந்த பிரச்சனைகள் முடிஞ்சுக்கிட்டு போறதுனால வரப்போகுது. அடுத்தது நிறைய படங்கள் இப்ப தயாரிப்புல ஸ்பீடா ஷூட்டிங் நடந்து போய்கிட்டு இருக்கு. மணிரத்னம் அந்த பொன்னியின் செல்வனில் வந்து பெரிய நடிகர் பட்டாளங்களை வைத்து ஹைதராபாத் எங்கேயோ வந்து அவர் வந்து ஷூட்டிங் செய்து கொண்டிருப்பதாக கேள்வி, பொன்னியின் செல்வனுக்கு திரைப்படத்துக்கு. ஆமா ஆமா, எல்லா படமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணாத்தா கூட ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதுல யாருக்கும் கொரோனா வந்துச்சுன்னு தற்காலிகமா அதை ஷூட்டிங் கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஷூட்டிங்கும் வெகு விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகுது. பழைய நிலைமைக்கு தமிழ் திரையுலகம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வீட்டில் இருந்து போர் அடித்து விட்டது, திரைப்படங்கள் வந்தால் தான் ஐயா நாங்களும் சந்தோஷமாக பார்த்து கொண்டு வீட்டு இருக்கலாம். பயங்கர போரிங்கா இருக்கு இந்த வீட்டுல இருக்கு இந்த கொரோனா டைம்ல. சோ அடுத்த வாரம் நாங்கள் வந்து ஏதாவது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் திரைப்படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ ஒன்று பார்ப்போமா? நெக்ஸ்ட் வீக் வந்து பொங்கலுக்கு வந்து மாஸ்டர், ஈஸ்வரன், பூமி, புலிக்குட்டி பாண்டி, மாறா, இந்த உள்ள படங்களும் ரிலீஸ் ஆகுது. இல்ல எத்தனை படங்களை நாங்க பாக்க கிடைக்க முடியும்னு தெரியல. பார்த்த படங்களை நாங்க அடுத்த வாரம் நிச்சயமா தருவோம், நேயர்களுக்கு தருவோம். இந்த பாட்காஸ்ட் அயல் பாட்காஸ்ட் நேயர்களுக்காக தோது வழங்குவோம். அதுடன் ஏலான் மாஸ்கை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வேர்ல்டுல ரிச்சஸ்ட் பர்சன் வந்து என்னத்தை அப்படி கிழிச்சாரு, இப்படி பெரிய ரிச்சஸ்ட் காய வாரத்துக்கு என்று அவரை பற்றியும் நாங்கள் வந்து அடுத்த வாரம் பார்க்க இருக்கின்றோம். கட்டாயம் ரஞ்சன். என்ன கேட்டீங்கன்னா, அவர் எனக்கு ஒரு வியப்புக்குரிய மனிதராக இருக்கார். இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய டாபிக்ல நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்காரு. அடுத்த ரொம்ப சீக்கிரம் வந்து அவர் ஒரு மேல் இடத்துக்கு, பணக்கார லிஸ்ட்ல முதல் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப அவட்டு சாதனைகளை கட்டாயம் நாங்க மக்களோட பகிர்ந்துக்கணும். கட்டாயம் இறுதியாக அவர் எலன் மஸ்க் என்றவுடன்தான் எனக்கு ஞாபகம் வருகின்றது. டாம் குரூஸ் வர ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஏதோ போறதா கேள்விப்பட்டேன், அப்படி என்று ஏதும் செய்தி கேள்விப்பட்டீர்களா? படமா கதையா நீங்க சொல்றது? இல்ல, டாம் குரூஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ரியல் லைஃபில் செல்வதாக வந்து கூறியிருந்தார்கள். நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டீர்களா? அவர்கள் வந்து இந்த எலன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டின் மூலமாக வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்று நாசா வந்து அவரை கேட்டிருக்கின்றது. தற்போது இளைய விஞ்ஞானிகளை வந்து ஊக்குவிக்கும் முகமாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சென்று ஒரு திரைப்படத்தையோ என்னவோ செய்தீர்கள் என்றால் அது மக்களிடம் சென்றடையும். ஆகவே எங்களுடன் வந்து கைகோர்த்து நீங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சென்று அந்த படத்தை, திரைப்படத்தை வந்து செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். 4 நபர்கள் செல்ல இருக்கின்றார்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டின் மூலம். அங்கே சென்று $35,000 வந்து ஒரு நாளைக்கு வந்து $35,000 ஒரு நபருக்கு, திரைப்படம் எடுக்க செல்லும் நபர் ஒரு ஆளுக்கு ஒரு நைட்டுக்கு. நாங்கள் 200-300 ரூபாய்க்கே ஹோட்டலுக்கு பே பண்ண சண்டை பிடிக்கிறோம். $35,000 ஒரு நாளைக்கு பே பண்ணி போகின்றார்கள். அது வந்து தங்குவதற்கு ஸ்பேஸ் ஸ்டேஷனில், செல்வதற்கு வந்து பல மில்லியன் டாலர்ஸ் ஒரு நபருக்கு செலுத்தி செல்கின்றார்கள். டாம் குரூஸ் வந்து சாகசங்கள் நிறைந்த திரைப்படங்களை வந்து தானே சாகசங்களை செய்து எடுப்பார். அப்படி ஒரு நடிகர். மிஷன் இம்பாசிபிள் என்ற திரைப்படங்களில் அவர் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவர் அங்கே சென்று நடிப்பதாக கேள்விப்பட்டேன். அடுத்து இந்த வருடமோ அடுத்த வருடத்துக்குள் செல்வார்கள். சரி, என்று எங்களுடைய அயலுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரகாஷுக்கு நன்றி. நிறைய விடயங்களை வந்து இங்கே தொகுத்து அளித்திருந்தீர்கள். இத்துடன் எமது அயலினுடைய Episode 3 நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரஞ்சிதன் கமலலிங்கம், மற்றும் வணக்கம் நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் பிரகாஷ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.